வணக்கம் பாபுநேசன். சமீபத்தில் வந்து ஒரு வைரலான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யூடியூபர் மதன் கௌரி தமிழர்களை பற்றி ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு வந்தேறின்னு. அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, மதன் கௌரி மணிப்பூர் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கார், அந்த வயலன்ஸ் பற்றி பேசுகிறாரு. அது பேச வேண்டியதான், எல்லாருமே கண்டிப்பாக பேசி ஆகணும், நம்மளுடைய வருத்தத்தை தெரிவிச்சாகணும். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அந்த அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும்னு நம்ம கோரிக்கை வச்சு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மணிப்பூரில் வந்து மைத்தேயி மக்களை வந்து குக்கி இன மக்களை பார்த்து வந்து வந்தேரி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அவஸ்டைல் ஒரு ஆதங்கமாக ஒரு மாதிரி பேசுவார்ல, அதுமாதிரி பேசிட்டாங்க. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேள்வியை மைத்தேயி இன மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கணும், மணிப்பூரில் போய் நின்று இறங்கிட்டுருக்கணும், எப்படி வந்து நீங்கள் வந்து வந்தீர்கள் அப்படின்னு பார்த்து அவங்கள சொல்லலாம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கணும். அப்படி ஒரு கேட்டிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும், ஓட விட்டுருப்பாங்க. வர்றாரு அந்த மணிப்பூர் விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு டேர்ன் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு தமிழர்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சார், அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ பேசின விஷயம் ஒன்று, அவர் முடிக்கும்போது அந்த பாதி ஸ்பீச்சில் மணிப்பூரை பற்றி பாதி ஸ்பீச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையராக வேறு மாதிரி போகுது. இதுக்காக இது பேசினாருங்கிறதே தெரியல. அப்போ அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு ஆக்ரோஷமாக பேசுவார்ல, அப்படியே வந்து இப்போ நம்ம எல்லாமே எடுத்துக்கிங்களேன், இப்போ தமிழர்களை கூட எடுத்துக்கிங்களேன், நம்மளாம் யார், நம்ம ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அபாத ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், இப்படியே போக 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 எங்கே போனோம், ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டோம். ஆப்பிரிக்காவில் வந்து உருவாகணும் நம்மள தானே, நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே இங்கே வந்து அப்போ நம்மளும் தமிழர்களும் வந்து வந்தர்கள் தானே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கருத்தை ஒன்று வச்சார். நல்ல வேலை இவ் இப்படியே பின்னாடி கையை காமிச்சு 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 போயிட்டு ஆப்பிரிக்காவோட நிறுத்தினார். விட்டுருந்தா டார்வின் தியரி பற்றி பேசியிருப்பார், ஒருவேளை தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, உயிரினம் ஆரம்பித்தது எப்படி, யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரி, அப்புறம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், அப்புறம் வந்து இன்வெர்டபிரேட்ஸ் முதுகெலும்பு இல்லாதது, அப்புறம் வந்து கார்டேட்ஸ் அதாவது வெர்டபிரேட்ஸ் முதுகெலும்பு உள்ளது, அப்புறம் ரெப்டைல்ஸ், அப்புறம் வந்து பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக மங்கி இனம், இந்த மங்கி அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. அது வந்து எங்கே, ஆப்பிரிக்காவில் தோணி இருக்குது, அங்கேருந்து தமிழர்கள் வந்து வந்தேறிகள் அப்படி கூட சொல்லியிருப்பார். அதாவது இருந்தாலும் இருக்கட்டும், இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் அவர்கிட்ட, கண்டிப்பாக இருக்க ஆதாரத்தில் அவரை எப்படி பேசுகிறாரு, சயின்டிஃபிக்காக பேசுகிற மாதிரி ஒரு தோரணையை கிரியேட் பண்ணுறாரு. நானும் கேட்குறேன் சயின்டிஃபிக்காக ஒரு பதில் சொல்லி அவனுக்கு கண்டிப்பாக, என்னென்னா தமிழர்கள் நீங்கள் சொல்கிறீங்கள வந்தீர்கள்னு அங்கே 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 கை காமிச்சு, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த எவல்யூஷனில் தமிழர்கள் இல்லை தமிழர்கள் வேணாம், இந்த மனிதர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த பீரியடில் அப்படி பிரிஞ்சு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்புக்கு வந்து ஏறி வந்தேரிகளாக அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு பேர் வச்சுக்கிட்டு தமிழர்னு சொல்லிட்டு அலையறோம் சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக எனக்கு பல் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். இது வந்து என்னுடைய முதல் கேள்வி. அடுத்தது, யாதும் ஊரே யாவரையும் கேளீர். ஏங்க யாதும் ஊரே யாவரும் கோயிலர்னு சொன்னது வந்து இந்த தமிழ் குடி, இந்த தமிழ் நம்ம தமிழர் கணின் பூங்கொண்டனார் வந்து என்ன சொன்னார்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து எங்கே போனாலும் அன்பாக வாழணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யாதும் ஊரே யாவரும்னு சொன்னார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன வார்த்தை இது, யார் சொன்ன வார்த்தை உலகத்துக்கு, தமிழ்னு சொன்ன வார்த்தை இது. தமிழ் பேசுகிறவங்க எல்லாம் தமிழன் கிடையாது மதன், பச்சை தமிழன் மரத்தமிழ்னு சொல்கிறாங்கல்ல பூர்வீக தமிழர்கள், அந்த தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்கள் இங்கே, ரைட்டா? அப்போது எல்லாருமே அன்பாக இருக்கணும்னு சொன்னது தவறு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொல்கிறீங்கள, தண்ணி கேட்குறோம், தண்ணி கேட்டதுக்கு இயற்கையாக கொடுக்குற தண்ணி அது, இவங்க ஒன்றும் இவங்க தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பலை, இயற்கையாக கொடுக்குற இயற்கை வளத்தை வந்து நம்ம கேட்குறோம். அதுக்கு எத்தனை என்ன அடி அடித்தானுங்க கர்நாடகாவில், எத்தனை பேரை கொளுத்துனானுங்க, எத்தனை பேருந்தை கொளுத்துனானுங்க, எத்தனை பேர் அடித்து விரட்டினானுங்க, ஓட ஓட விட்டு அடித்தாங்க. என்னுடைய நண்பர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் அங்கே இருக்காங்க, சயின்டிஸ்ட் அக்ரிகல்ச்சரில், அவர் வந்து நேர்த்தி வரலையும் பாபு என்ன மாமா மச்சான் ஃப்ரெண்டுன்னு பார்த்தவங்க வந்து என்ன பண்ணால் திடீர்னு வந்து என்ன என்னை வந்து எளிமையாக பார்க்குறான், அவளை கே வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசினானுங்க, அவனுங்க ஒரு மாதிரி தகராறுக்கு வந்து ஒரு மாதிரி அடிக்க வர மாதிரி வந்துட்டானுங்க பாபு. எங்கே இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேளீர்? சரி, இவர் சொல்கிறாருல்ல தமிழ்நாட்டில் இதுவரையிலையும் தமிழ் வட இந்தியர்கள் இருக்காங்க, இங்கே எத்தனை வட இந்தியர்களை வந்து இங்கே அடிச்சிருக்கிறோம், எத்தனை வட இந்திய பெண்களை வந்து இங்கே இங்கே கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, கற்பழிப்புங்க, கேங் ரேப்பு பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், எத்தனை ஆந்திராக்காரங்க, நீங்கள் சொல்கிறீங்களா ஆந்திராக்காரங்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க, அதுக்காக யாதும் ஊரே யாரும் கேளீர்னு சொன்னது வந்து எல்லோரும் அன்பாக இருக்கணும்னு சொன்னதுக்கு தான் அர்த்தம். இப்போ எத்தனை பேர் நம்ம அடிச்சிருக்கிறோம்,
தமிழை விட்டு ஊர் நாட்டுக்கு நாட்டு அடிச்சுட்டு இருக்காங்களா நீங்க கேக்குறீங்களா? அதை ஏன் அதை விடுங்க. இப்ப ஈழத்துல படுகொலை நடந்துச்சு, இனப்படுகொலை. நாங்க இறங்கி போராடணும், இங்க தெருவில் இறங்கி பேசணும். புதிய கல்விக் கொள்கைக்கு வந்து ஊர்வராக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் பப்ளிக்கில் பொதுக்கூட்டத்திலையும் பல பேனைகளையும் பேசியிருக்கேன். நான் என்றைக்காவது ஒரு கூட்டத்தில் நீங்கள் ரோட்டில் இறங்கி பேசியிருப்பீங்களா? ஒரு இஷ்யூ பேசியிருப்பீங்களா? சரி, நீங்கள் இவ்வளோ தான் பேசுகிறீங்களே, உங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்படி திரும்ப இருக்கும்? மணிப்பூர் வயலன்ஸ் டிஃபைன்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட் டிஃபைன்டு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட் டிஃபைன்டு, ஹிடன் கேமரா டிஃபைன்டு, இப்படி டிஃபைன் தான் இருக்குமோ ஒழிய. சரி, ஒரு வன்முறை நடக்குது, அதுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். அதெல்லாம் பேச மாட்டோம் நாங்கள். மத்திய அரசையோ இல்லை ஒன்றிய அரசையோ மாநில அரசையோ கேள்வி கேட்கறது கிடையாது. நான் கேட்குறேன் கேள்வி, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். என்னுடைய போன பதிலில் பேசியிருக்கேன், ஒன்றிய அரசும் மாநில அரசும் தகுந்த தீர்வு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த இந்த வன்முறையாளர்களுக்கு, இந்த கல்ப்ரிட்ஸுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்க 4 பேருக்கு தூக்கு தண்டனை வாங்கணும்னு நான் பேசியிருக்கேன். நீங்கள் பேசியிருக்கீங்களா? இதெல்லாம் பேசுறது இல்லை, வந்து உட்காந்துட்டு ரொம்ப தீவிரத்தனமாக. அப்போ விரிவு என்ன சொல்கிறாருன்னா, கணின் பூங்கொண்டனார் சொன்னார், யாது முறையே யாவரும் கேளீர் அப்படின்னு. அடுத்தது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், யாது முறை யாரும் கேளு அப்படின்னு. அடுத்தது நான் சொல்கிறேன் அப்படி, எவ்வளோ திமிர்தனமாக பார்த்துங்களேன். எங்கே கொண்டு ஃபிட் பண்ணிக்கிறார் திரும்ப, இவர் ஆட்டோமேட்டிக் இவரே ஃபிட் பண்ணிக்கிறாரு. இந்த வரிசையில் திரும்ப கணின் பூங்கொண்டனார், ஏபிஜே அப்துல் கலாம், மதன் கௌரி. எவ்வளோ திமிராக இருக்கு பாருங்கள். மதன் கௌரி தவறு இதெல்லாம். அது ஒரு விஷயத்தை பேசுகிறேன், நல்லா பேசணும், அது உரிமையோடு பேசலாம், கண்டிக்கலாம், நம்மளை கோரிக்கையை வைக்கணும், நம்ம வருத்தத்தை தெரிவிக்கணும். அதனால் தான் மணிப்பூர் வயலன்ஸ் வந்து யாரும் ஏற்றுக்கலாம் இல்லை, உண்மைதான். நீங்கள் மணிப்பூர் வயலன்ஸ் பற்றி பேசுங்க, அவளை யூடியூப் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ்நாட்டை இழிச்சவாயம் இங்கே எவனாலும் பேசிக்கலாம்னு பேசுகிறாதீங்க, ரைட்டா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் இதை நான் கேட்ட ஆதாரத்தை சொல்லணும், எங்கே எப்போ எந்த பீரியடில் எந்த கட்டத்தில் அந்த மனிதர்கள் இங்கே வந்து என் வந்த ஏரியா வந்தாங்கன்னு எவல்யூஷன் நல்லா படிச்சுட்டு வந்து இங்கே சொல்லணும் இங்கே நீங்கள், ரைட்டா? ஆக இதெல்லாம் தவறு. அடுத்தடுத்த பதிவில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.